ஜோதிட தகவலில் சுக்கிர பகவானை பற்றி உங்களிடம் சில நாட்களாக பேசி வருகிறேன். சுக்கிரனை பற்றி பார்க்கின்ற பொழுது, அதாவது சுக்கிரன் தான் சுகக்காரகன், சொகுசுக்காரகன், வண்டி வாகன யோகங்கள் சகல விதமான செல்வத்திற்கும் சுக்கிரன் தான் காரகனாவார். அதாவது வாழ்நாளில் நமது வாழ்க்கையானது சிறப்படைய, வாழ்க்கை வாழ்வதற்கே என்ன இருக்காக, சுகத்தோடு சொகுசோடு வாழ்வதற்கு தான். அந்த சுகசோடு சொகுத்தோடு வாழ்வதற்கு, சுகமான வாழ்க்கை ஏற்படுவதற்கு என்ன கிரகத்துடைய அருள் இருக்க வேண்டும் என பார்க்கின்ற போது, அது சுக்கிரனுடைய அருள் மிக மிக அவசியமாகிறது. திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் சுக்கிரன் தான் காரகனாவார். இந்த சுக்கிரனை பற்றி நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது பல விதமான தகவல்களை உங்களிடம் கூறினேன். அந்த சுக்கிர பகவான் வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான காரியங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தருக்கு வந்து நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது என்றால் ஒரு வீடு வாகன யோகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், அது மட்டும் இல்லாமல் ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறது, மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், ஒரு ஒரு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் போன்றவையெல்லாம் அமையிறதுக்கு என்ன அருள் இருக்க வேண்டும் பார்க்குறப்போ சுக்கரனோட அருள் வேணும். பொதுவாக பார்க்கின்ற போது சுக்கரனுடைய திசை அல்லது புக்தி திசை வராட்டியாலும் புத்தியாவது வருகின்ற பொழுது தான் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலாம் உண்டாகிறது. சுக்கர தசாபுத்தி நடைபெறுகின்ற போது தான் வந்து வாழ்வில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் தான் பெரும்பாலும் நடக்கிறது. அந்த சுக்கரனுடைய திசாபுத்தியானது மிகவும் வந்து ஒரு உன்னதமான அமைப்பாகும். சரி, சுக்கரனால் சுக்கரனுடைய திசை தான் இருக்கிற திசையிலே அதிகமான திசை, அதிகமான வருடம் கொண்ட திசை, அதாவது 20 வருடங்கள் நடக்கக்கூடிய திசையாகும். 20 வருடங்கள் நடக்கக்கூடிய திசையான சுக்கர திசையானது ஒரு ஜாதகத்தில் நடைபெற்றால் ஒரு வளமான வாழ்க்கையினை உண்டாக்கும், சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலையை உண்டாக்கும். அடுத்து சுக்கரனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். அதில் பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா சுக்கரனால் ஏற்படக்கூடிய யோகங்களிலே வந்து மாளவிகா யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. அதாவது வந்து பஞ்சமகா புருஷ யோகத்தில் பல விதமான யோகங்களில் மாளவிகா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த மாளவிகா யோகம் என்பது என்னவென்றால், அதாவது லக்னத்திற்கு, லக்னம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இருக்கிறது கேந்திர ஸ்தானங்களில் 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களிலும், சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் சுக்கரனானவர் அமைய பெற்று அந்த சுக்கரனோட வீடானது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். அப்படி அமையப்பெற்றால் சகல விதமான செல்வங்களையும் பெற்று சொகுசான வாழ்க்கை, அது மட்டுமின்றி ஏற்றம் உயர்வு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது லட்சுமி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. 9 சுக்கரன் அமையப்பெற்றிருந்தாலும், 9வது அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும், அதாவது 9வது அதிபதி பலம் பெற்று 9 சுக்கரன் இருந்தாலும் இருந்தால், அல்லது 9 வந்து சுக்கரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த லட்சுமி யோகம் ஏற்படுகிறது. பெயருக்கு ஏற்றாது போல், பெயர் எப்படி லட்சுமி யோகம் என்பது, லட்சுமியே வந்து வர மாதிரி சகல விதமான செல்வங்களும் வந்தடைந்து வாழ்வில் ஏற்றமும் உயர்வும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிருகு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கரனானவர் சுகவாழ்வு சொகுசு வாழ்வுக்கெல்லாம் காரகன்னு சொன்னேன். அந்த சுகவாழ்வு சொகுசு வாழ்வுக்கு காரகத்தும் வைக்கக்கூடிய அந்த சுக்கரனானவர் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு கேந்திரத்தில், செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டிற்கு கேந்திர ஸ்தானமான 1, 4, 7, 10 செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாய்க்கு 4, 7, 10 சுக்கரன் அமையப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகல விதமான செல்வங்களும் பெற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற போது சுக்கரனை பற்றி பேசுகின்ற போது சுக்கர ஓரையை பற்றி உங்கள்கிட்ட மீன சொல்லணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த நாளுமே நல்ல நாள்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து ஒவ்வொரு நாளிலுமே ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்க தான் செய்யும். அதாவது தோஷங்கள் குறைவாகவும் கெடுதிகள் குறைவாகக்கூடிய நாட்களை தான் நாங்கள் வந்து முகூர்த்த நாள்னு குறித்து தரோம். சரி, வந்து சில முகூர்த்த நாள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயே ஒரு 4 நாள் 5 நாள் தான் முகூர்த்த நாளே வரும். சரி, மற்ற நாளில் எந்த ஒரு காரியமே செய்யக்கூடாதுன்னு பார்த்து செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாளில் வந்து ஓரைகள், நல்ல ஓரைகளில் வந்து எந்த ஒரு செயலும் செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது ஓரைகளிலே மிக சிறந்த ஓரையாக கருதப்படுது சுக்கர ஓரையாகும். சுக்கர ஓரையில் எந்த விதமான சகல விதமான சுபகாரியம் செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, எந்த ஒரு பொருட்கள் வாங்குவது என்றாலும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த முயற்சிகள், திருமணம் சார்ந்த முயற்சிகள் போன்றவற்றினை மேற்கொள்வதற்கு சுக்கர ஓரை தான் மிகவும் மிக மிக ஒரு சிறப்பான ஓரையாக கருதப்படக்கூடியது.
பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வகையில் செய்யக்கூடிய அனைத்துக்கு சம்பந்தப்பட்டது, பெண்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களுக்கும் சுக்கரன் தான் காரணம் ஆவார். சுக்கர ஓரையானது ஒரு மிகச்சிறந்த யோகையாக ஓரையாக கருதப்படுகிறது. ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் சரி சுக்கர ஓரையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பரிபூர்ண வெற்றியினை கொடுக்கிறது. அது சனிக்கிழமையாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் சுக்கர ஓரையில் செஞ்சால் அந்த வெற்றி தான் பல வகையில் வெற்றியை கொடுக்கும். அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து கலத்தர காரகன் வந்து உங்கள்கிட்ட பல தடவை சொல்லும் போதே சொல்லிட்டு இருக்கேன். அந்த கலத்தரக்காரன் சுக்கரன் நண்பர் ஏழாம் வீட்டில் அமைகின்ற பொழுதும் ஏழாம் அதிபதி சேர்க்கை பெறுகின்ற பொழுதும் ஏழில் சுக்கரன் இருப்பது நல்லது தான், இருந்தாலும் ஏழுலேயும் சுக்கரனுடைய கிரகம் சேராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி சேர்க்கை பெற்றிருந்தால் கொஞ்சம் சிக்கல்களையும் நெருக்கடியும் கொடுக்குது. சுக்கரனை பற்றி சுக்கரனுக்கு வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்னு பார்க்கின்ற போது சுக்கரனுடைய வழிபாட்டு ஸ்தலங்களாக கருதக்கூடியது கஞ்சனூர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கஞ்சனூருக்கு சென்று சுக்கர பகவான் அந்த ஸ்தலங்களை போய் வழிபாடு பண்ணான். அக்னீஸ்வரர் வந்து இருக்கார், கற்பகாம்பால் இருக்காங்க, அங்கே போய் வழிபாடு பண்ணுறது சுக்கரனால் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களும் விலக்கும். ஸ்ரீரங்கத்தில் உள்ள வந்து ரங்கநாதரை வழிபாடு செய்தால் சுக்கரனால் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் விலகி அனுகூலமான பலன்களை அடைய நேரிடும். அது மட்டுமின்றி சுக்கரனுக்குரிய பரிகாரங்கள் பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வது, அடுத்து பார்த்துக்கின்ற வெள்ளை நிறம் வஸ்திரம் சுற்றி வெண்ணிற தாமரை போன்ற பூக்களை அர்ச்சனை செய்வது, துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, துர்கா பூஜை செய்வது, சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்றால் வந்து சுமங்கலி பெண்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வந்து ஏதாவது வந்து துணிமணிகளை கொடுத்து அன்னதானம் செய்வது தானம் செய்வது, உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வந்து வெண்ணிற ஆடை வெண்ணிற கைக்குட்டைகளை உபயோகிக்கிறது, வெள்ளி பாத்திரத்தை பயன்படுத்து சுக்கரனுக்குரிய எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி பாத்திரமாகும் வெள்ளி பாத்திரத்தை வந்து பயன்படுத்துவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வந்து சுக்கரனால் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் விலக்கி வாழ்வில் ஏற்றம் உயர்வினை உண்டாக்கும். சுக்கரனால் பாதிக்கப்பட்டவங்க வைரக்கல் மோதிரம் அணிவது கூட ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். இந்த வைரக்கல் மோதிரத்தை அணிவதன் மூலமாக கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கரதோஷம் விலகி அனுகூலங்களும் ஏற்றங்களும் உண்டாகும். நேர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன், அது மட்டுமின்றி சுக்கரன் பகவானால் சுக்கரனுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் சுக்கரனால் ஏற்பட்ட யோகங்களை பற்றியும் உங்களிடம் தெள்ள தெளிவாக கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.